ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக் அப்படிங்கிறத எப்படி வந்து சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேக் அப்படிங்கிறதுக்கும் நிறைய மீனிங் இருக்குதுங்க ஹேவ் மாதிரி ஸோ பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சுச்சுவேஷனல்லையும் நம்ம வெவ்வேறு மீனிங்கில் இந்த டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு டேக் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ டேக் அப்படின்னா என்னங்க ஆக்சுவலாக எடு சரிங்களா டேக் அப்படின்னா எடு நமக்கே நல்லா தெரியும் டேக் நமக்கே தெரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யுவர் புக்ஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம் உன்னோட புத்தகங்களில் எடு சரிங்களா டேக் யுவர் புக்ஸ் அப்படின்னா உனது புத்தகங்களை எடு அப்படின்னு அர்த்தம் இதையே டேக் ஹிம் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவனை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போ செல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது ஒரு பொருளை நான் எடுக்க சொல்கிறப்ப டேக் யுவர் புக்ஸ் அப்படின்னா உனது புத்தகத்தை எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம் இதே டேக் ஹிம் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதை இதே ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப இந்த டேக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே ஒரு பர்சன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா போ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதாங்க ஸோ டேக் அருகில் வந்து திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா எடு டேக் அருகில் பேர்சன் அதாவது நபர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அழைத்து கொண்டு போ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் புரியுதாங்க ஸோ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ டேக் தட் பாக்ஸ் என்ன அர்த்தம் அந்த பெட்டியை எடு கரெக்டுங்களா டேக் எ பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த பேப்பர் அதாவது ஒரு துண்டு காகிதத்தை எடு நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டேக் எ பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு கேட்போம் சரிங்களா ஸோ இதே வந்து இது வந்து திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸோ இது மாதிரி நிறையா சென்டென்சஸ் வந்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பொருள் போட்டு பக்கத்தில் டேக் தட் பென் அந்த மாதிரி நீங்களே நிறைய யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா டேக் தட் ஃபோன் அந்த ஃபோனை டேக் திஸ் புக் இந்த புத்தகத்தை எடு ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் பக்கத்தில் நிறைய யூஸ் பண்ணலாம் டேக் திஸ் புக் டேக் தட் புக் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இதே வந்து ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது டேக்னா நான் என்ன சொன்னேன் பர்சன் வந்துதுன்னா அழைச்சிட்டு போ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் ஸோ டேக் ஹிம் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் இதே டேக் ஹிம் வித்யூ அப்படின்னா அவனை உன்னுடன் அழைத்து கொண்டு போ கரெக்ட்டுங்களா ஸோ டேக் ஹிம் வித்யூ யூனா என்ன அர்த்தம் வித்னா உடன் அர்த்தம் ஸோ யூ அப்படின்னா உன்னுடன் கரெக்ட்டுங்களா ஸோ டேக் ஹிம் யூ அப்படின்னா உன்னுடன் அவனை அழைச்சிட்டு போ அப்படின்னு அர்த்தம் புரியுதாங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு நாள் நான் ஒன்று அங்கே அழைச்சிட்டு போகிறேன் ஏஐயே நாங்கள் அழைச்சிட்டு அவங்க கூட நான் அங்கே பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே ஒரு நாள் நான் ஒன்று அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி டேக் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி அதாவது கால அளவை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேக்குங்கிறத யூஸ் பண்ணலாம் நம்ம சென்டென்சஸில் வந்து அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னா அர்த்தம் ஒன்றும் அவசரம் கிடையாது ஒன்று எமர்ஜென்சி கிடையாது ஓ ஒன் டைத்தை எடுத்துக்கோ அதான் டேக் யூர் ஓன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை அப்படி புரிஞ்சுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் வில் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆறு மாதம் ஆகும் இட் டுக் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம் மூணு வருஷம் ஆனது ஸோ அங்கே நீங்கள் அதாவது இட் வில் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் வில் டேக் போட்டிருக்கோம் இங்கே இட் டுக் வருது அப்படின்னு டவுட் வேணாம் உங்களுக்கு அது வந்து டென்சஸில் வரும் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இட் வில் டேக் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ் ஆறு மாதம் ஆகும் டுக் த்ரீ இயர்ஸ் அப்படின்னா மூணு வருஷம் எனக்கு இது ஆணுச்சு இது எனக்கு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சுப்பா இந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இட்டுக் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு நடத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ பாஸ்ட் டென்ஸ் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் டேக் டுக் டேக்கன் ஸோ அதனால தான் டேக் பாஸ்டன்ஸ் என்ன டுக் அதனால் டுக் போட்டிருக்கேன் ஸோ இட் டுக் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஸோ இட் ஓன்ட் டேக் மோர் தென் டூ ஹார்ஸ் நீ எப்போ எப்பப்பா இது லோடாகி முடிக்கிறதுக்கு இது ஆகவே ஆக மாட்டேங்குது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா இது இன்னும் ரெண்டு மணி நேரத்து மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இட் ஓன்ட் டேக் மோர் தென் டூ ஹார்ஸ் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகாது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேக் வந்து நம்மளோட சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்கன்னா ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஹவு மெனி டேஸ் வில்லி டேக்னா எத்தனை நாள் ஆகும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டேக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பழகணும் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுமா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுமா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுமா இந்த மாதிரிலாம் கேட்போம் ஸோ வில்இ டேக் மோர் தென் டூ வீக்ஸ் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுமா வில்லி டேக் மோர் தென் டூ ஹார்ஸ் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு வில் வில்லிட் டேக் மோர் தென் டூ ஐ டூ இயர்ஸ் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஆகுமா வில்இ டேக் மோர் தென் டூ மந்த்ஸ் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு மேலாகுமா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட சென்டென்சஸ்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ டேக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது புரியுதுங்களா ஸோ டேக் அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் பக்கத்தில் எப்படி யூஸ் ஆகும் இதே ஒரு பர்சனோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா டேக் எப்படி யூஸ் ஆகும் இதே வந்து ஒரு டைம் மெஷர்மெண்ட்ஸ் ஒரு கால அளவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி கால அளவுகளை குறிப்பிடும்போது இந்த டேக்குங்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் புரிஞ்சுதுங்களா ஓகே இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்கங்க இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தமிழில் ப பார்த்திங்க அப்படின்னா மரபு சொற்கள் அதாவது மரபு சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மரபு சொல் இல்லைனா மரபு சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இங்கிலீஷில் எப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லேயும் இந்த டேக் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தெரியாமலேயே நம்ம நிறைய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம லைஃப்பில் நம்ம ஆக்சுவலாக யூஸ் இருக்கோங்க ஸோ எல் இது இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது ஈவன் நம்ம தமிழில் தான் நம்ம சொன்னேன் நான் ஏற்கனவே மரபுச் மரபு சொற்கள் மரபு சொற்றொடர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா பேசிகிட்ருக்கலையே நல்லா காலை வாரிவிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன எடுத்துவங்க கவுத்து விட்டான் அப்படின்னா எடுத்துனா ஒன்று பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு பண்ணாமல் போயிட்டான் ஒன்று செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று செய்யாமல் போயிட்டான் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா காலை வாரி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு ப்ராப்பர் மீனிங் நம்ம பார்ப்போமாங்க காலை வாரி விட்டானா நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளே புரிஞ்சுக்குவோம் அதை அதை போயிட்டு காலை நம்மளோட கால்களை வந்து பிடிச்சி இழுத்து போட்டான் அப்படின்னா நம்ம எடுத்துக்குவோம் ஸோ காலை வாரி விட்டான்னு தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து நம்ம அதுக்கு மீனிங் நம்ம எடுத்துக்க மாட்டோம் கரெக்டுங்களா ஸோ காலை விட்டான் அப்படின்னா நமக்கு அது புரியும் ஸோ அது நம்ம வந்து நம்மளோட கோர் லாங்குவேஜில் நம்ம அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நமக்கு பழைய போச்சு ஸோ அதனால் நம்ம வந்து காலை வாரிவிட்டானா நமக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம அதை தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க மாட்டோம் நம்மளோட காலை பிடிச்சி போட்டோம் அப்படின்னு அர்த்தம் காலை விட்டானா இல்லை கரெக்ட்டுங்களா ஸோ இதே இதுதான் மரபு சொற்றொடர்கள்ங்கிறது ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நிறைய சென்டென்சஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து என்னென்னா அதுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செப்பரேட்டாக நம்ம அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கக்கூடாது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்ட்டுங்களா ஸோ ப்ராப்பராக இடியமுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எ குரூப் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் வித் அ மீனிங் தட் கேனாட் பி அண்டர்ஸ்டண்ட் பை டேக்கிங் த மீனிங் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் வேர்ட் அப்போனா என்னங்க அர்த்தம் ரெண்டு மூணு வேர்ட்ஸ் சேர்ந்து வரும் இடியம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் மீனிங்கில் ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக நம்ம பிரித்து பிரித்து அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மீனிங் தான் காலை வாரி விட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரே மீனிங் தான் நம்ம அதை போய்ட்டு நம்மளோட காலை பிடிச்சி போட்டான்னு தனித்துட்டு நான் பிரித்து பார்க்கக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் புரியுதுங்களாங்க எ குரூப் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் வித் அ மினிங் தெட் கே நாட் பி அண்டர்ஸ்டாண்ட் பை டேக்கிங் த மீனிங் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவ் அதுக்கு பிறகு தான் எனக்கு என்னது அப்படின்னா இடியம் கரெக்ட்டுங்களா ஸோ இடியம் பற்றி உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடச்சிருக்கும் இந்த இடியம்ஸ்க்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடியில் எங்கே டேக் இந்த டேக்குங்கிற வேர்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம நிறைய ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற நாலேஜ் நான் சொல்லிட்டேன் நான் இப்போ டேக் கேர் ஆஃப் யுர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன உங்களோட உடம்பு நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ இந்த டேக்குங்கிறதுக்கு நம்ம எடுன்னு எடுத்துக்கிறதா இல்லை அவனை ஆஸ்பத்திரி கூட்டு கூட்டிட்டு போ அழைச்சிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா இல்லை ஆனது எடுத்துக்குது நம்ம கால மெஷர்மென்ட்ஸ் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் அப்படின்னா நமக்கே புரியும் நம்ம உடம்பு பார்த்துக்க சொல்கிறாங்க உடல்நலத்தை கவனித்துக்கொள் அதான் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் கரெக்ட்டுங்களா டேக் யுவர் சீட் அப்படின்னு அர்த்தம் உட்காருங்கள்னு அர்த்தம் ஒரு சீட்டை எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் டேக் யுவர் சீட் அப்படின்னா நீ உட்காரு ஸோ அது ஒரு இடியம் நம்ம இது நம்ம டே டு டே லைஃப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நிறையா பேருக்கு இது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் எதுனே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக சரிங்களா டேக் யுவர் சீட் அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம் புரியுங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ அந்த மினிமம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது நீ வந்து ஒரு மினிமம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் வந்து நீங்கள் நல்லா சரளமாக பேசணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மினிமம்க்கு ப்ராப்பராக ஒரு இடியம் ஒன்று இருக்குங்க நம்ம அதை நிறைய யூஸ் பண்ணுவோம் என்னது அப்படின்னா அட்லீஸ்ட் ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா சொல்லுவோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் மினிமம் ரெண்டு இட்லியாவது சாப்பிடு குறைஞ்சபட்சம் ரெண்டு இட்லி சாப்பிடு அதை நம்ம எப்படி சொல்லலாம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஏன்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீட்டிலேயே சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அட்லீஸ்ட் என்ன நேர்த்தோன்னா குறைந்த பட்சம் அந்த மினிமம்ங்கிற வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இடியம் தான் என்னது அப்படின்னா இந்த அட்லீஸ்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த அட்லீஸ்ட்டுங்கிறது இடியம்னு நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை சரிங்களா இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக பேசுகிற வேர்ட்ஸ் நிறையா இருக்குது நமக்கு தெரியாமல் ஒரு சில ஃப்ரைசஸ் நிறையா இருக்குது ஃப்ரைஸ் அண்ட் இடியம்ஸ் நிறையா இருக்குது புரியுதுங்களா நான் என்ன சொல்லணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ மினிமம் யூஸ் பண்ணி நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் யூ ஷுட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஆஃப் அன் அவர் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் நீ வந்து என்ன பண்ணோம் ப்ராக்டிக் ப்ராக்டிஸ்க்காக நான் என்ன பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் இதை நம்ம எப்படி சொன்னால் யூ ஷுட் ஸ்பெண்ட் அ மினிமம் ஆஃப் ஹாஃப் அன் அவர் அப்படின்னு அர்த்தம் மினிமம் ஆஃப் அன் அவர் நீங்கள் என்ன பண்ணணும் யூஸ் அதாவது ஸ்பெண்ட் பண்ணணும் இதுவும் அதுவும் என்னது சேம் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னாலும் ஒன்று தான் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லையும் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேக் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களாங்க ஸோ போக போக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் இருக்குது இப்போ நம்ம டேக்குங்கிறது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸில் எந்த மாதிரி இடத்துல வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் சரிங்களா ஸோ இப்போ அந்த டேக் எங்கள் மாதிரி எந்த நம்மளோட சுச்சுவேஷனல் கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் வந்துங்கிறது உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ